श्रीमान वेंकटनाथार्य है कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्ताम सदा हृदि अस्मद् गुरुभ्यो नमः। அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ ஸ்துதியினுடைய 12வது ஸ்தோத்திரத்திற்கான அர்த்தான விஷயங்களை அனுபவிக்கலாம். 10வது ஸ்தோத்திரமும் 10 ஸ்தோத்திரமும் தாயாரினுடைய பிராட்டியினுடைய அவதார ரகசியங்களை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் சுவாமி தேசிகன். இந்த 12வது ஸ்தோத்திரமும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அழகான ஸ்தோத்திரமாக அமைந்துள்ளது. எதை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னா, பிராட்டியும் மற்ற தேவர்களுடைய பத்தினிகள்லாம் இருக்கார் இல்லையா, அவளுக்கு ஒரு சம்பந்தத்துல இருக்கா. பிராட்டியானவள் எப்படி அவளுக்கு மேன்மையை சேர்க்கிறா அப்படிங்கறத நாம பாக்க போறோம். இந்த முதல்ல பாசுரத்தை சேவிச்சுடலாம். ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் யத் விபூதிஹி யத் ப்ரூபங்காத் குசும தனுஷக கிங்கரோ மேருதன்வா யஸ்யாம் நித்யம் சதகைரேக லக்ஷ்யோ மகேந்திரக பத்மேதாசாம் பரிணதிரசௌ பாவலேஷை ஸ்வதீயைஹி அப்படின்னு குறிப்பிடுறார். அற்புதமான ஸ்லோகம். அதாவது சுவாமி தேசிகன் வந்து பிராட்டியினுடைய பங்கு ஒவ்வொன்னுத்திலயும் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு ஏரியாவா எடுத்துட்டு வந்து பிராட்டியினுடைய பங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு புரியும்படி எடுத்து சொல்றார். அந்த சிருஷ்டியிலிருந்து ஸ்திதியிலிருந்து சம்ஹாரத்திலிருந்து ஒவ்வொன்னுத்திலும் பெருமாளுக்கு ஈடா பிராட்டிக்கும் பங்கு உண்டு அப்படிங்கறத சொல்லிட்டு வர்றார். இப்பொழுது தேவர்கள், இந்த தேவர்களுடைய பத்னிகள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு எப்படி மேன்மையை சேர்க்கிறா நம் அப்படிங்கறதையும், தேவர்களை கவனிச்சுக்கிறது யாரு, மொத்தம் 33 கோடி தேவர்கள் இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த கொடுத்திருக்கார், ஒவ்வொரு ஸ்பெஷலான ஒண்ணத்தை கொடுத்திருக்கார் பெருமாள். கொடுத்து என்ன சொல்றார், கேக்குறவாளுக்கு குடுங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பொசிஷனை போட்டு கொடுத்து வச்சிருக்கார். இப்ப இந்த தேவர்களானவர் யார் அப்படின்னு பார்த்தா, யார் யாகத்தால் பூஜிக்கப்பட்டு பலனை கொடுக்கிறார்களோ அவளுக்கு தான் தேவர்கள்னு பேர். அதாவது அவளுடைய நாமமானது அவளை பற்றி அந்த வேதமானது குறிப்பிட்டிருக்க வேண்டும், அவதான் தேவர்கள். அவளை நோக்கி நம்ம யஜ்ஞம் வளர்த்து அந்த அக்னியில் ஹவிசை சேர்த்து, ஹவிசை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு, அக்னி பகவான். அதை கொண்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அவள்கிட்ட வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார். சரி, அப்ப இந்த தேவர்களுக்கெல்லாம் எப்படி அந்த ஒரு ஒரு மகத்துவமோ ஒரு விஷயமோ இருக்கு அப்படின்னா, பெருமாள் என்ன பண்றார், எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கார். கொஞ்சமா கேக்குறவாளுக்கு கொடுங்கோ அப்படின்னு, ஒரு 10,000 ரூபாவை ஆளாளுக்கு 10 ரூபாவா கேக்குறவாளுக்கு கொடுங்கோன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாட் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹவிச கொண்டு போய் சேர்த்து நம்ம கிட்ட வாங்கி நந்து கொடுக்கறது அக்னி தேவன். இப்படி இவாள்லாம் தேவர்கள்லாம் போய் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரா, பெருமாள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நமக்காக எல்லாத்தையும் கொடுக்கறான். இப்படி விஷ்ணு புராணம் என்ன சொல்றது, புருஷாலோட பிரஜையா யார் இருக்கா, பெருமாள் இருந்துட்டு அவ எல்லாரையும் பாத்துக்கிறாளாம், சிருஷ்டியில இருக்கிற எல்லாரையும். அது ஸ்திரீகளுக்கெல்லாம் யாரு பிரஜையா இருக்கா, பிராட்டி பிரஜையா இருந்துட்டு அந்த ஸ்திரீகளுக்கே உண்டான லட்சணங்கள் எல்லா விஷயங்கள் இலக்கணம் எல்லாத்தையும் மேல கூட்டி கூட்டி அழகு சேர்ப்பது யாரு, பிராட்டியே. அதை பார்த்து பார்த்து கொடுக்கறது யாரு, பிராட்டி தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இங்க வந்து 33 கோடி தேவர்கள் இல்லாட்டி முக்கியமான நம்ம தேவர்கள்ல நம்ம ரொம்ப கொண்டாடுற தேவர்கள்லாம் யார கொண்டாடின் இருக்கா எல்லாரும் அப்படின்னா, பிரம்மா சிவன் இந்திரன். இவாளுடைய பத்னிகள் யாரு, சரஸ்வதி தேவி உமா தேவி இந்திராணி. இதுல என்ன விசேஷம் இவா மூணு பேருக்கும் அப்படின்னா, தன்னுடைய பர்த்தாவால் இவாளுக்கு பெருமை உண்டு, இந்த தேவிகளுக்கு பெருமை உண்டு, தேவிகளா அந்த பர்த்தாக்களுக்கு பெருமை உண்டா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பெருமை வாய்ந்தவர்களாக இருக்கா. அதை கொடுப்பது யாரு, பிரம்மா சிவன் இந்திரனுக்கு எல்லாம் கொடுப்பது யாரு அப்படின்னா, நம் பெருமாள் பாத்துக்கிறார். அப்ப இந்த தேவிகளுக்கெல்லாம் எப்படி அவளுக்கு ஈடா எப்படி அந்த ஒரு சோபையை கொடுப்பது யாரு, அந்த பெருமையை கொடுப்பது யாரு அப்படின்னா, நம் பிரே. அவதான் பிரஜையாக இருந்து கொண்டு இந்த தேவ பத்னிகளுக்கு அனைத்து விஷயங்களையும் கொடுத்து பாத்துக்கிறா அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த வாக் தேவியா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சரஸ்வதி தேவிய. அதாவது பிரம்மனுக்கு ஈடான ஒரு பெருமை வந்து சரஸ்வதி தேவி. அந்த பெருமை, அந்த வாக் தேவிங்கிற அந்த பெருமையை வந்து அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெருமை ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கா அப்படின்னா, அது யாராலன்னா அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தால் மட்டுமே அப்படின்னு சொல்லி முதல்ல பிரம்மதேவனை பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்தபடியாக உமாதேவி, அதாவது சிவனுடைய தேவியான உமாதேவியை பொழுது, சிவபெருமான் வந்து அந்த மேருமலையையே வளைத்து வளைத்து வில்லாக வைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் பெருமை உண்டு அவருக்கு. அப்பேற்பட்டவர் என்ன பண்றாரா, அந்த தன்னுடைய தேவியான
உமாதேவியினுடைய புருவ நெரிப்புக்கு ஏத்தா மாதிரி, அவளுடைய சந்தோஷத்திற்கு ஏத்தா மாதிரி எல்லாத்தையும் பண்றாராம். அவளுக்கு கிங்கரனாக இருக்காராம், சொல்படியெல்லாம் கேட்டு அப்படி நடந்துக்கிறாராம். அப்போ அப்பேற்பட்டவர் சிவன் வந்து அந்த மேருமலையை வளைத்து வில்லாக வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பெருமையுடையவர். அவர் தன்னுடைய பத்னியுடைய பேச்சை கேட்டு அவளுக்கு கிங்கரனாக இருக்கார் அப்படின்னா, அப்போ உமாதேவிக்கு அந்த பெருமையை கொடுப்பது யாருன்னா விராட்டியே அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தபடியாக இந்திரன். இந்திரனானவர் தெரியும், எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை வைத்துட்டு இருக்கான் இல்லையா. அவன் ஐஸ்வர்யம் மட்டும் கிடையாது, அவனுக்கு 1000 கண்களாம். சகஸ்ராட்சன் அப்படின்னு சொல்லும்படியாக 1000 கண்கள் உடையவன், வஜ்ராயுதம் உடையவன், மலைகளை பிளந்தவன் அப்படின்னு ஏகப்பட்ட பெரு 1000 கண்களை வச்சுண்டு அவன் எல்லா 1000 விஷயங்களை பார்ப்பானா அப்படின்னு பார்த்தா இல்லையா. அந்த 1000 கண்களை வச்சுண்டு தன்னுடைய பத்தினியான இந்திராணி, அதாவது சச்சிதேவி என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அழகாம் அவள், அவளுடைய அழகில் மயங்கி அவளுக்கு கிங்கரனாக இருக்கானா, அவள் சொல்லும்படியெல்லாம் கேட்டு இருக்கானா அப்படின்னு. இந்த தேவிகள் வந்து தன்னுடைய பர்த்தாக்கள் தன் சொல்படி எல்லாம் கேட்டு நடக்கிறானா, அப்பேற்பட்ட அந்த ஒரு மகத்துவத்தை யார் கொடுக்கறா அப்படின்னா, அந்த பிராட்டியே, பெரிய பிராட்டியே. பெரிய பிராட்டியினுடைய கட்டாட்சமானது அந்த 3 தேவர்களையும் இவாளுக்கு ஒரு கிங்கரனாக இருக்கும்படி அனைத்தும் இவா என்ன சொல்றாளோ அது கேட்கிறாளாம் இவா 3 பேரும் அப்படிங்கறதையும். அது யாரால இந்த பிரபாவம் எல்லாம் முடியறது அப்படின்னா, நம் பெரிய பிராட்டியினாலதான். அவளுடைய அந்த ஒரு உயர்ந்த நிலை, அந்த சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, எல்லாரையும் ரட்சிக்கணும்ங்கிறது, பூலோகத்துல இருக்கிறவா எல்லாரையும் ரட்சிக்கணும். ஆனா அந்த தேவலோகமானது என்ன போகம், அந்த போக பூமி என்று சொல்வார்கள். அப்போ அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த போகத்தை கொடுப்பது யார் அப்படின்னா, நம் பெரிய பிராட்டியே. பூலோகத்தை கர்ம பூமி என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இங்கதான் அனைத்து வினைகளும் கர்மங்களையும் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. நம் சரீரம் தான் க்ஷேத்திரமாக இந்த கர்மத்தை நம்ம பண்றோம். அதன் மூலியமாக தான் நமக்கு அடுத்த பிறப்பு இல்லாட்டி ஒரு இந்திர பதவியோ ஒரு பிரம்ம பதவியோ அந்த கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கிறது. ஆனா அந்த தேவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடமானது வந்து போக பூமி. அங்க அவளுக்கு கர்ம முக்கியம் கிடையாது, அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், செல்வங்களையும் வச்சுண்டு ஐஸ்வர்யங்களோடு அனுபவிக்கணும். இதை எல்லாத்தையும் நிரம்ப பெற்று கொடுத்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் இருந்து இதையெல்லாம் நடத்தி கொடுப்பது யாரு அப்படின்னா, நம் பெரிய பிராட்டியே அப்படின்னு தான் இந்த பாசுரத்துல சொல்றார். இதை பாசுரத்தை கொண்டு நம்ம இப்ப அனுபவிக்கலாம். ஆசம்சாரம் விததமகிம்மயம் யத் விபூதிஹி, அதாவது ஆசம்சாரம் என்பது சிருஷ்டி, விததம் அகிலம்ங்கிறது எங்கும் பரவி இருக்கு. பெருமாளுடைய சிருஷ்டியானது எங்கும் பரவி இருக்கு. இப்படி அனைத்தும் பரவி இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டியில வந்து சரஸ்வதி தேவியினுடைய வாக்ரூபத்தால் தான், அந்த வாக்கு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அதனுடைய பிரபாவமே இல்லையா, அந்த வாக்கால் சூழப்பட்டுள்ளது. அப்படி அந்த பிரம்ம தேவனுடைய பத்னியான அந்த சரஸ்வதி தேவிக்கு அந்த வாக் வித்தை, அதை கொடுப்பது யார் அப்படின்னா, நம் பெரிய பிராட்டி அப்படிங்கறத கடைசி லைன்ல சொல்ல போறார். முதல்ல பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியை சொல்லி அந்த வாக் வித்தையில் சிறந்திருக்கக்கூடிய சரஸ்வதி அந்த வாக்கால் சூழப்பட்டுள்ளது அனைத்து இந்த சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தபடியாக யத்ரூபங்காத் குசும தனுஷ கிங்கரோ மேரு தன்வா அப்படிங்கிறார். யத்ரூபங்காத் இல்லையா, அதாவது அந்த மேருமலையை வில்லாக வளைத்து அந்த அப்பேற்பட்ட ஒரு பெருமையை உடையவர் சிவபெருமான். கிங்கரோ மேருதன்வா அப்படின்னா அவர் கிங்கரனா இருக்காராம், யாருக்கு அப்படின்னா தன்னுடைய பத்தினியான பார்வதி தேவிக்கு அப்படிங்கிறார். அடுத்தபடியாக அடுத்தது 3வதாக எஸ்யாம் நித்யம் நயன சதகை ரேக, அதாவது சதகை ரேகைங்கிறது 1000 கண்களை உடைய அந்த இந்திரனை பற்றி சொல்றா. அந்த ஏகலக்ஷியோ மகேந்திரகனுக்கு ஒரே கண்ணு, ஒரே ஒருத்தரை தான் அவனுடைய எண்ணமானது ஒருத்தரை நோக்கியே சுத்தின்னு இருக்கு அப்படின்னா, தன்னுடைய பத்தினியான இந்திராணி சச்சிதேவி தான். அப்போ இந்த 3 தேவிமார்கள் இருக்காளே, இவ்வளவு பெருமை வாய்ந்து இருக்காளே, தன்னுடைய புருஷனை தன்னுடைய உள்ளங்கைக்குள்ள கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கா இல்லையா, தன்னுடைய அழகாலும் ஐசாலும் கட்டாட்சத்தாலும் எல்லா விஷயங்களாலும் இல்லையா, அந்த வாக்காலும் இப்படி அனைத்து விஷயங்களாலும் கட்டுப்படுத்தி அப்படி வச்சுட்டு இருக்கா தன்னுடைய பர்த்தாக்களை அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, பத்மே தாசாம் பரிணதி ரசவ், பத்மே அந்த பெரிய பிராட்டி அம்மா உன்னால தானம்மா, பரிணதி ரசவ் அந்த உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நீ தானம்மா, ஒரு துளி அவளுக்கு கொடுத்திருக்க,
அந்த ஒரு துளிக்கு இப்பேற்பட்டவள தன்னுடைய உள்ளங்கையில எல்லாரையும் அடக்கி வச்சுருக்காவா. பாவலேஷை ஸ்வதீயகி என்று சொல்லும்படியாக உன்னுடைய சங்கல்பத்தினுடைய ஒரு சிறு துளி தான் இதெல்லாம். ஒரு குட்டி சாம்பிள்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சாம்பிள் தான் பாத்துக்கோங்களேன். அவெல்லாம் கட்டுப்பாட்டு தன்னுடைய இதுக்குள்ள வச்சுருக்கா. மூன்று தேவிமார்களும் அந்த பிரம்மன் சிவன் இந்திரன் மூணு பேரையும் தன்னுடைய கட்டுக்குள் வச்சுருக்கா. இப்படி அநாதி காலமா இருக்கக்கூடிய பெருமைகள் அம்மா உனக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லி பெரிய பிராட்டியை கொன்றார். உன்னுடைய கொண்டாடிட்டு உன்னுடைய பெருமைகளாலதான் நம்ம அவளுக்கே அந்த ஒரு பெரிய ஒரு மகத்துவமான நிலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற. இதைதான் சதுஸ்லோகியிலையும் இவர் கொண்டாடுறார். ஆள வந்தாலும் இதைதான் கொண்டாடுறார். என்ன சொல்றாருன்னா, பிரம்மேஷாதி சுரபிரஜ சதயிதஸ் உனக்கு தாச பூத்தர்களாக இருக்கா அப்படிங்கிறார். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தாசர்களாக இருந்து கொண்டு பெருமாளுக்கும் பிராட்டி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருமாளும் என்ன பண்றாரு, அவ கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டு நல்ல போக்கியமா பிராட்டியும் நன்னா வச்சுட்டு இருக்கா அவளுடைய லோகத்துல அப்படின்னு சொல்லி தாயாருடைய ஒரு சிறு துளிகள் இவாளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கட்டாட்சம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பிராட்டியினுடைய ஒரு வைபவத்தை சொல்ல வந்தது. எப்படின்னா, அந்த தேவ பத்னிகளும் இப்படி பேர்பட்ட அந்த ஒரு வசதியான ஸ்தானத்தில் இருப்பதற்கு காரணமே பெரிய பிராட்டியினுடைய கட்டாட்சத்தால் மட்டுமே அப்படின்னு சொல்லி அனுபவிச்சிருக்கார். நாளைக்கு 13 சுரத்தின் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.